மொபைல் போனே தொலைஞ்சு போயிடுச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்க, என்ன பண்றது? நேத்து ராத்திரி நீங்க ரொம்ப லேட்டா வந்தீங்கல்ல, அதான் டயர்டா இருக்கும். அதனாலதான் இப்படி உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது ஹாரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சொல்லாத. வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன கொஞ்சினீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? நிஜமாவே நான் அப்படி எல்லாம் பண்ணேன். சரி, பொதுவா நாம ஒரு சில விஷயங்களை மறக்கிறது சகஜம் தானே. என்ன இப்பவாது ஞாபகம் வந்ததா? மிச்சி, நேத்து ராத்திரி என் மொபைல எங்க வச்சேன் தெரியுமா? இல்லையே, ஏ என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆஹா, போன எங்கயும் காணுமே, எங்க போச்சு? என்ன ஹரி, என்னாச்சு? என்னாச்சுப்பா? ஒண்ணும் ஆகல, ஒண்ணும் ஆகல. இதுலதான் இருக்கணும். ஆஹா, அங்கேயும் இல்லையா? எங்கயோ மறந்து வச்சிட்டம் போல இருக்கே. போன் ரிங் ஆகுது ஹரி. சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது. டேபிள் கடியில இருக்குமோ? கண்டுபிடிச்சிட்ட. ஓ வேலதானா இது? யாரும் எடுக்க மாட்டேங்கறாங்களே. சைலண்ட் மோட்ல இருக்குல்ல, அத சத்தமே கேட்காது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெஸ்டாரன்ட்ல உங்க மொபைல விட்டுட்டு வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? இப்ப எங்க வச்சேன்னு தெரியலையே. நேத்து போன இடத்துக்கெல்லாம் திரும்ப போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பனா நான் உங்க கூட வந்து தேடற பாப்பி. ஏன்பா என்ன மாதிரி பசங்க வராத ரெஸ்டாரன்ட்க்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா? நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன். நிஜமாவா ஹரி? ஆமா மிச்சி. இன்னாங்க என்னோட மொபைலை எடுத்துட்டு போங்க. அது கிடைச்சா உனக்கு கால் பண்றேன். ஓகேப்பா, நான் ரெடியா இருக்க போறேன், வாங்க. ஆர்டர் போடுறத விட்டுட்டு ஒழுங்கா வா. நிச்சயமாக. இந்த ரெஸ்டாரன்ட்க்கு தான் வந்தேன் நினைக்கிறேன், விசாரிச்சு பாப்போம். சார், இன்னும் ஏதோ ரெடி ஆகல. தொலைஞ்சு போன ஒரு மொபைல் போனை தேடி நாங்க வந்திருக்கோம். நாங்க போலீஸ். இப்ப மாறு வேடத்துல வந்திருக்கோம், புரிஞ்சு? அப்படியா? உங்க மொபைல் போன் பாக்குறதுக்கு புதுசா இருக்கும். கரெக்ட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நேத்து உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க. அப்படியா? ஆமா. சுத்தமா உங்களுக்கு ஞாபகம் இல்லையாப்பா? நீங்க போன அத்தனை ரெஸ்டாரன்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆபீஸ் பக்கத்துல என் கலீக்ஸோட சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் காசு காபேக்கு போனேன், அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்து சூப்பரா இருக்கே. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களாப்பா? வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ள வரலாமா? நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள வரலாமா? வாங்க. அந்த வேடிக்கையான கஸ்டமர் தானே நீங்க? வேடிக்கையான கஸ்டமரா? ஆமாமா, நேத்து ராத்திரி நாம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. நான் இங்க ஏதாவது செஞ்சனா என்ன? நீங்க உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நீங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினீங்களே. நீங்க ஸ்டேஜ்ல எல்லாரு கூடயும் டான்ஸ் ஆடும் போது உங்களை போட்டோ எடுக்க சொல்லி என்கிட்ட போன கூட குடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? என்னது, நான் அப்படியா சொன்னேன்? நீங்க ரொம்ப மோசம் பா, என்ன விட்டுட்டு நீங்க போட்டோ எடுத்துருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் என்னோட மொபைல் போன்? அத உங்ககிட்டயே குடுத்துட்டேனே. நீங்க போட்டோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டீங்களே. அப்படியா? ஆமாப்பா, நேத்து ராத்திரி நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? கிட்டத்தட்ட. நான் டான்ஸ் எல்லாம் ஆடினேன், அதனாலதான் உடம்பெல்லாம் வலிக்குது. வாங்க வாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அதான் சாக்கோபி வாங்கி தரேன்னு சொன்னல, இத முன்னாடி சொல்ல வேண்டியது தானே. ஹலோ ஹரி, நான் தான் பேசுறேன். உங்க மொபைல் கிடைச்சிருச்சு. நாலாவது பிளாக்ல இருக்கிற பார்க்ல இருக்கு. அத கண்டுபிடிச்சவங்க இப்பதான் போன் பண்ணாங்க. ஃபவுண்டைன் பக்கத்துல வெயிட் பண்றதா என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, நான் இப்பவே போறேன். இல்ல இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நானே போய் அதை வாங்கிக்கலாம்னு இருக்கேன். அதை வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சொதப்பிட்டாளே. கூடாது, கூடவே கூடாது. அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் மிச்சி பார்க்க கூடாது. அது நல்லாவே இருக்காது. மிச்சி போகாதே. இங்க நிக்கிறாங்களே, இவங்களதான் இருக்கணும். வணக்கம் மேடம். ஃபவுண்டனுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு சொன்னாலே யாரா இருக்கும்? அம்மா இமாவளி வந்திருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ண மிஸ் ஆதோ நீங்க தானா? ஆமா, நீங்க தான் மிஸ்ஸஸ் ஹாரியா? இது உங்களோடது தானே? ஆமா ஆமா, என்னோட ஃபோன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்லை, உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹரி, நீங்களா? இவர் உங்க ஹஸ்பண்டா? நல்ல வேளை உங்ககிட்ட கிடைச்சது. இந்தாங்க, உங்க சேவைக்கு நன்றி ஆண்டி. பொறுமை பொறுமை, என்னோட பையன் தான். அப்படியா? ஆமா, இந்த போனை நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? அதுவா, என் டாகி பார்க்ல பெஞ்சு கடையில பாத்தது, அதான் எடுத்தேன். என்னது, பெஞ்சு கடையிலயா? ஆமா ஆமா, டயர்டா இருந்தது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன். நிஜமாவே உட்கார்ந்துதான் இருந்தீங்களா? நேத்து ராத்திரி எடுத்த போட்டோஸ் எல்லாம் நான் பார்க்க போறேன். அது என்ன, நேத்து ராத்திரி எடுத்த போட்டோஸ்? ஒண்ணும் இல்ல, அவ ஏதோ உளறா, விடு. ஹேய் செலோ, நீதான் என் போட்டோ கண்டுபிடிச்சியா? ரொம்ப நன்றி. நன்றி சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, பரவாயில்ல. இல்ல இல்ல, நான் உங்களை பாராட்டியே ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது ஒண்ணு இல்ல. ஆ
நல்ல வேளை தப்பிச்சேன். எப்படியும் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஆனா அந்த போன்ல கான்டாக்ட்ஸ், ஸ்கெட்யூல் கேலண்டர், போட்டோஸ் எல்லாம் இருந்ததே. எல்லாம் போயிடுச்சு. அது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே? இல்ல இல்ல பரவால இருக்கட்டும். அந்த டான்ஸ் போட்டோவை பார்க்கலாம்னு நினைச்சேன். டான்ஸ் போட்டோவா? என்ன சொல்றே இவன்? அவனை விடு, மொபைல் போன் இல்லாம இப்ப ரொம்ப கஷ்டமாச்சே. நான் உடனே ஒரு புதுசு வாங்கிடுறேன். இந்த மாடல பாருங்க சார், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் இல்லையா? ஆமா. பழைய மொபைல்ல இருக்கிற டேட்டாஸ் புது மொபைலுக்கு மாத்தணுமா? ஆமாமா, ஆனா இது உடைஞ்சு போச்சு, அதெல்லாம் இருக்குமானு தெரியல. கவலைப்படாதீங்க, இப்பவே செக் பண்ணி சொல்றேன். நீ எனக்கு குடுக்குற பாக்கெட் மணியை தவிர எக்ஸ்ட்ரா வாட்ச்னா அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடு, அடுத்த மாசம் கொடுத்துறேன். கொஞ்சம் பட்ஜெட்ல இடிக்கும்தான், ஆனா என்ன பண்றது? போன் ரொம்ப அவசியமாச்சே. இதெல்லாம் காரணம் இந்த ஷின்சான் தான். நான் தினமும் வந்தா புது புது மாடல் போனை என்கிட்ட காட்டுவீங்களா? செஞ்ச தப்புக்கு வருத்தமே பட மாட்டேங்கறா. மிச்சி, அவன் சின்ன பையன், இதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு. சார், உங்க போன்ல போட்டோ டேட்டாஸ் தான் சேஃபா இருக்கு சார். நல்ல விஷயம் தானே. என்ன ஹரி, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் எப்ப எடுத்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. பாக்கெட் மணி எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க, ஆனா இப்படி எல்லாம் நடந்துக்கறீங்க? அது வந்து உங்க பாக்கெட் மணியை வச்சு நீங்களே போன் வாங்கிக்கோங்க. 10 பைசா நான் கொடுக்க மாட்டேன். என்னது?